நம்மள நிறைய பேர் நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படினு நினைப்போம். நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படினு நினைப்போம். ஆனா கண் விழிக்க மாட்டோம். நாளைக்கு முன்கூட்டியே வீட்டு வேலை, அலுவலக வேலை எல்லாத்தையும் சோம்பேறித்தனம் இல்லாம சீக்கிரமா முடிச்சு வைக்கணும் அப்படினு நினைப்போம். ஆனா அத செயல்படுத்த மாட்டோம். ஆனா சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன நினைச்சாங்களோ அத அடுத்த நாள் நடத்தி முடிப்பாங்க. அதாவது டைம் டேபிள் போட்டு வச்சது மாதிரி இந்த நேரத்துக்கு இத செய்யணும், இத செஞ்சு முடிச்சிட்டோமா அடுத்து இந்த வேலைய செஞ்சு முடிக்கணும் அப்படினு சரியா அவங்களோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவாங்க. இது அன்றாட பணிக்கு. இது தவிர சிலர் அவங்களோட வீட்ல சுப காரியங்களை நடத்தி முடிக்கணும் அப்படினு நினைப்பாங்க. சொந்த தொழில் தொடங்கணும் அப்படினு நினைப்பாங்க. நல்ல வேலைக்கு போகணும் அப்படினு நினைப்பாங்க. வீட்ல இருக்கிற பெண்கள் வீட்டுல இருந்தபடியே சுய தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த எண்ணங்கள் எல்லாம் கூட அதுல அடங்கும். நல்லா படிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் நினைச்சாலும் அந்த எண்ணம் ஈரேறவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது இரண்டு இலைகள். ஒரு வெற்றி இலை, ஒரு அரச இலை கட்டாயமா தேவைப்படும். ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம். பூஜை அறையில தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். எப்பவும் போல பூஜை அறைய அலங்காரம் பண்ணி பூஜை அறையில தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு சின்ன தாம்பல தட்டுல வெற்றிலைக்கு மேல அரச இலைய வச்சுக்கோங்க. அரச இலைக்கு மேல ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சு அந்த கற்பூரத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. நீங்க நினைச்ச எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற முயற்சி எடுக்கும் போது உங்களுடைய மூளையோ மனதோ பின்னடைய கூடாது அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இந்த கற்பூர ஆரத்திய இறைவனுக்கு காட்டுங்க. அந்த ஆரத்திய உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. நீங்களும் அந்த ஆரத்தி தட்டுக்கு முன்னாடி பூஜை அறையிலேயே பகவானை பார்த்த மாதிரி அமர்ந்துக்கோங்க. இப்போ இறைவன மனசார நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன எண்ணங்கள் ஈரேறணுமோ அத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இத எந்த நாள்ல செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தினமும் உங்களால இதை செய்ய முடியும் அப்படின்னாலும் செய்யலாம். உங்களுடைய எண்ணங்கள் ஈரேறும் வரைக்கும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய தினசரி வேலையில உங்களுடைய முயற்சிகள்ல பின்னடைவு ஏற்படுது அப்படிங்கிறவங்களும், ஏதோ ஒரு சோகம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலும் உடனடியா இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இந்த கற்பூரத்துல இருந்து வெளிவரக்கூடிய புகைய சுவாசிக்கும் போது உங்களை அறியாமலேயே ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள பிறக்கும். அந்த புத்துணர்ச்சி உங்களை சுறுசுறுப்பா செயல்படுத்தும், உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கும். நிச்சயமா முயற்சி பண்ணி பாருங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியிலான தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.